Write the following fractions as decimals. First one enna kuduthirukanga 2 by 5. Ipo 2 by 5 namba enna pannanum denominator 10 ku convert pannanum. Appo 5 into 2 potomna 10 aayidum. Appo numerator liyum enna pannanum 2 ala multiply pannanum. Appo enna varum 4 by 10. That is equal to 0.4. Okay, la enga move aagum point inga move aagum. Left side move aagum. ஒரு ஜீரோ இருந்தா ஒரே ஒரு டிஜிட் தான் நமக்கு இங்க மூவ் ஆகும். கிளியர். இப்போ செகண்ட் ஒன், செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 3 by 4. இப்போ 4 வந்து 100 கன்வெர்ட் பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும், 25 ஆல மல்டிப்ளை பண்ணா 425 is 100. அப்புறம் இது 25 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன வரும், 75 by 100. அப்போ பாயிண்ட் டெசிமல் எத்தனை டிஜிட் மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டிஜிட் மூவ் ஆகும். இங்க இருந்து 1, 2. அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா 0.75 or 0.75. clear? Next, third one. Third one enna kuduthirukanga 9 by 1000. Namakku ethana digits venum, inga 3 digits venum. Appo inga 1 meedhi rendu kla enna pannikalam 0 pottukalam. Point inga irukku, enga move aagum paarenga 1 2 3. 3 digits left hand side la move aagi point namakku inga enga vandrum 0.009 varum. Appo 0.009. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஃபோர்த் ஒன் என்னது 1 by 50. ஸோ 50 மல்டிப்ளைட் பை 2, இங்கே இதையும் மல்டிப்ளைட் பை 2. அப்போ என்ன வரும், 2 by 100. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிஜிட்ஸ் பாயிண்ட் மூவ் ஆகும், இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ 0.027 ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் ஒன் வந்து 3 1 by 5. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 plus 1 by 5. 1 by 5னா 1 for 5 மல்டிப்ளைடு பை 20. ஆமாம் தானே, 5 மல்டிப்ளைட் பை 20 தான் என்னது 100. அதே மாதிரி இங்கேயும் 1 மல்டிப்ளைடு பை 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 plus என்ன வரும், 20 by 100. 20 by 100னா பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும்னு பாருங்க, இங்கே இருக்கிற பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் இங்கே மூவ் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 plus 0.2. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 3.27 ஆன்சர்.